ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம நார்மலாக செய்கிற வெண்பொங்கலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் சாமை அரிசி எடுத்திருக்கேங்க. அதை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நான் இப்போ வந்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கக்கூடிய சாமை அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது ரெண்டும் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க. நான் வந்துட்டு எந்த டம்ளர்லாம் அரிசி அளந்து எடுத்துக்கிட்டனோ அதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி சாமை அரிசி பொங்கல் செய்கிறதுனால கொஞ்சம் குழைவாக வரணும், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்து ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா 6 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போனா தான் அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு குழைவாக இருக்கணும். இப்போ வந்து சாமை அரிசி வெண்பொங்கலுக்கு நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொங்கலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தனா தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளிச்சுக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அப்போனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த பதத்துக்கு வதங்கணுங்க. இப்போ வந்து இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாங்க. இப்போ வந்து இது மேலே கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால நம்ம வாரத்தில் 1 டைமாவது இந்த சாமை அரிசி வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாமை அரிசி வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.